நடிகர் பிரகாஷ் எப்படி வந்தார் இண்டஸ்ட்ரிக்குள்ள, எங்க தொடங்குச்சு இந்த பயணம், எப்படி சினிமா மேல ஆசை வந்துச்சு? சினிமானா வந்து தேடுறது, வாய்ப்பு கிடைக்க லேட் ஆகும். அப்புறம் நான் நண்பர்கள் பிகினிங்ல எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, நாளாக நாளாக கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க சப்போர்ட் உதவி கேட்டா கூட பண்ண மாட்டாங்க. ப்ரொடியூசர்ன்றது கொஞ்சம் கஷ்டமான தொழில், மற்ற எல்லாத்தை விட என்ன கேட்டா நான் சொல்லுவேன், அசனேட்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும், நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ப்ரொடியூசர்ன்றது கஷ்டமான விஷயம், நம்ம அதை விரும்பி செய்யறதால எனக்கு அது ஒரு கஷ்டமா தெரியல. முதுமுதாக படம் நான் கேட்கும்போது அந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் நடித்தவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார், இப்போ இளவரசர் ஆகட்டும், சரண்யா மேம் ஆகட்டும், நட்டி பிரதர் ஆகட்டும், விக்ராந்த் ஆகட்டும், எல்லாமே அந்த இன்னைக்கு லைம்லைட் அந்த இதில் இருக்காங்களா? சரண்யா மேடம் அது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட, ஒரு இளவரசர் கூட நடித்ததெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு அனுபவம் எங்களுக்கு. நட்டி இந்த மாதிரி அவர்லாம் வந்து பெரிய சீனியர் இல்லைங்களா, அவர் எங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கொண்டு போனார் அந்த இடத்துல. சிங்கபுலியன் வந்து இப்ப மகாராஜா திரைப்படம், அதாவது ஒரு காமெடினா நம்ம பார்த்து திரையில கொண்டாடின ஒரு நடிகரை இவரு இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த ஃபேக்டர் தான் வந்து நித்தலன் அவருடைய ரிலேஷன் ரிலீஸ் ஆன மகாராஜா திரைப்படம். சிங்கபுலியனால இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கா? அவர் வந்து ஒரு டைரக்டர், அவரு அவரால் எல்லாமே பண்ண முடியும். என்ன சொல்ல போனா ரொம்ப சீரியஸான அவர் வந்து தன்னை வந்து ஒரு காமெடியா அவர் வந்து ஒரு அந்த கேரக்டரா மாத்திக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. நல்ல மனுஷன், ஒரு மல்டி டேலண்டட். அதே மாதிரி அவர் கூட பேசும்போதே அவர் நம்மளை சிரிக்க வச்சுட்டு தான் இருப்பாரு. குடும்ப சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரீசன். உங்களுடைய கேரியரில் உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க? எங்கள் பெரிய அண்ணன் தான் எனக்கு வந்து சினிமாவில் வரதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் நான் நினைக்கிறேன். அவர் பேர் உதயசூரியன், இப்போ இறந்துட்டார் போன வருஷம். அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாங்களும் ஹீரோ தான் வித் கிஷோரோட ஷோவில். இன்னைக்கு நம்ம ஷோவுடைய ஹீரோவாக இருந்திருக்கிற யாருன்னா, பொதுவாக தமிழ் திரைப்படங்களாகட்டும் சினிமாவாகட்டும் ஒரு சில கதாபாத்திரங்கள், ஒரு சில காட்சிகள் வந்து நமக்கு வந்து அந்த நடிகர் வந்து ரீகால் வழியை கொண்டு வரும். அந்த வகையில் வந்து ராசமதுரவன் அவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன முத்துக்கு முத்தாக திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் அந்த அஞ்சு அண்ணன் தம்பிகள் வந்து நம்ம எல்லாருடைய மைண்ட்லையுமே நிற்பாங்க. அதில் இரண்டாவது அண்ணனா லக்ஷ்மணனா இன்னசண்டா அந்த கேரக்டரை வாழ்ந்த ஒரு நடிகர்னே சொல்லலாம். ஆக்டர் பிரகாஷ் சந்திர பிரதர் தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் இருக்காரு. பிரதர் வணக்கம். பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா. ஓகே, அதாவது நான் இன்ட்ரோ கொடுக்கும் போதே வந்து அந்த லக்ஷ்மன் கதாபாத்திரம் தான் வந்து கொடுத்தேன். ஏன்னா உங்களுடைய கேரியரில் வந்து நீங்கள் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலுமே அந்த முத்துக்கு முத்தாக ஆகட்டும், அதுக்கப்புறமா கோரிப்பாளையம், அது வந்து செகண்ட் பர்சனல் ஃபேவரெட்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு படங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டர் பிரகாஷ் அவர்களை வந்து ஒரு ரீகால் வழி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் மூவியாகவே இருந்திருக்கு. கண்டிப்பாக. ஸோ எனக்கு வந்து முத்துக்கு முத்தாக, கோரிப்பாளையம், அந்த பிரகாஷ் அவர்களை பற்றி நான் எங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் பார்த்த கதாபாத்திரம். எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்க நடிகர் பிரகாஷ் எப்படி வந்தார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே, எங்கே தொடங்குச்சு இந்த பயணம், எப்படி சினிமா மேல ஆசை வந்துச்சு, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். சொந்த ஊர் வந்து எனக்கு விழுப்புரம், விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமம், அப்புறம் படிச்செல்லாம் விழுப்புரம் ஸ்கூலு, பாய்ஸ் ஸ்கூலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணணும், பெருசாக பண்ணணுன்ற ஒரு எண்ணம் சின்ன வயசில் இருக்கும் இல்லையா. அப்புறம் ஒரு கட்டத்தில் அது சினிமான்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு விஷயம். அப்புறம் அப்படியே நான் இங்கே வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இவர் பிரபு சல்மான் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன், ஒரு மூணு நாள் படங்கள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இவர் ராசமுதரன் பழக்கமாக அவரை கூப்பிட்டு பண்ண சொன்னார். அது அமைஞ்சது சூழ்நிலை, அதை அப்படியே பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னொரு ஊர்லேருந்து இங்கே சென்னைக்கு வர, அதாவது சினிமா மீது ஆசையில் வர நடிகர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்க கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் போது, இதுக்கு முன்னாடி பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு. கிட்டத்தட்ட இல்லை, ஞாபகம் இல்லை எனக்கு. ஏன்னா நமக்கு எதாவது ஞாபகம் வச்சுக்கணுமோ, மனசு அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ, அதனால அது மறந்துடுச்சு எனக்கு, விட்டுருக்கேன். ஓகே, எனிவேஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஜேர்னியில் வந்து என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பிரதர் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, அது எல்லாருக்கும் உள்ள ஸ்ட்ரகிள் தான். சினிமானா வந்து தேடுறது, வாய்ப்பு கிடைக்க லேட் ஆகும். அப்புறம் நான் நண்பர்கள் பிகினிங்கில் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, நாளாக நாளாக கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் உதவி கேட்டால் கூட பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் உள்ளது தான் சினிமாவில். பட் இந்த பயணம், இந்த அனுபவங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நடிகராகும் போது, அவங்க ஒரு நிலைக்கு வரும்போது அவங்கள தக்க வச்சுக்கவும், ஒரு இந்த சமூகத்துக்கு, சொசைட்டிக்கு அவங்க ஏதாவது சொல்லணும்னா கூட இந்த அனுபவங்கள் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக பெருசாக பயன்படும் நான் நினைக்கிறேங்க.
இந்த அனுபவத்தில் வந்து அதான் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இந்த கேரியர்லேயே வந்து மறக்க முடியாத இது இருக்கும். அது நான் சினிமான்னு சொல்ல, பொதுவாக எந்த கேரியர் நம்ம எடுத்தாலுமே ஏதோ ஒரு மூமெண்ட் ஆகட்டும், ஏதோ ஒரு தருணங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி லைஃப் அப்படியே இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய இந்த சினிமா பயணத்தில் ஏதாச்சும் டேர்னிங் பாயிண்ட் மறக்க முடியாத? இல்லை, எனக்கு சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் மறக்க முடியாத விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து ஒன்றுலாம் சொல்லிட முடியாது. டேர்னிங் பாயிண்ட்டு நிறைய மறக்க முடியாத சம்பவங்கள் சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்தது இந்த சினிமா. அதெல்லாம் சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறேன் இந்த சினிமாவை. ஓகே, கோயிங் ஆன். எஸ் பிரதர், சினிமா மீது ஆசை வந்து அதான் எப்படியோ ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஏர்லி ஸ்டேஜ்னு இருக்கும்ல, அதாவது நான் சொல்கிறது உங்களுடைய சைல்ட்ஹுட் டைம்லேயே வந்து சினிமா மீது ஏதாச்சும் அப்போ இருந்தே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சொல்லலாம். நான் ஸ்கூலில் நான் ட்ராமாவில் நடிப்பேன், அப்புறம் சின்ன வயசுலேயே இந்த கூத்துலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேஷம் போட்டு வீட்டில் நடிச்சு பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெருவில் நடிப்போம். அது அந்த ஒரு இது இதான் வச்சுங்களா, அந்த டிராமாலேயே வந்து முத்துக்கு முத்தால வந்து லக்ஷ்மண் கேரக்டர் மாதிரி கரெக்டர் அர்ஜுனன் கேரக்டர் நடிப்பேன் அப்போ. அந்த டைம் அர்ஜுனன் இருக்கார்ல, அந்த கேரக்டர் நடிப்பாப்போ. இப்போ லக்ஷ்மண் சொல்லும் போதுதான் கமிங் டு முத்துக்கு முத்தாக, ஃபர்ஸ்ட் நீங்க கோரிப்பாளையம் தான் நடிச்சீங்க இல்லவா, அதுக்கப்புறமா முத்துக்கு முத்தாக? ஆமா, அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் முத்துக்கு முத்தாக எல்லாம் போச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கூட சின்னதாக ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து சொல்லணும்னா இதில் ஆயுத இடத்துல நான் வந்து இவர் இருக்கார் இல்லையா மாதவன், அவர் கூட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன், இவர் மணிரத்னம் சார் டைரக்ஷன் அந்த படம். அப்போ அது பண்ணும்போது எனக்கு வந்து இவங்கெல்லாம் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, சுதா கொங்கரா மேடம், உங்கள் பிரியா அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் நீ நல்லா பண்ணுறேன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சந்தோஷமாக எனக்கு வந்து இது பண்ணாங்க. அது எனக்கு வந்து எப்பவுமே ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். அவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் அவ்வளோ சாதாரணமாக வாய்த்தரன்னு சொல்லக்கூடிய ஆள் இல்லை இல்லையா மணி சார்லாம், அவரே சொன்னார்ட்டு எனக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷமாக அதை நினச்சிப்போம் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு எப்பவுமே நம்ம கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ், இது வந்து சுதா கொங்கரா மேம் மணிரத்னம் சார் அவங்க சொல்லிட்டாங்க, ஆனால் மக்கள் சொன்ன ஒரு கேரக்டர் அப்படின்னா முத்துக்கு முத்தாக கோரிப்பாளையம் ஆகட்டும். அதில் பர்சனல் ஃபேவரேட்டாக நான் ஃபஸ்ட்டு என்னோட சைட்லேருந்து கேட்குறேன், எனக்கு முத்துக்கு முத்தாகல அந்த லக்ஷ்மண் கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணது ரொம்பவே அருமையாக பிடிச்சது. ஸோ அந்த முத்துக்கு முத்தாக அந்த படத்துக்குள்ளே நீங்கள் வந்த அந்த விஷயம் எப்படி சார்? இல்லை, எனக்கு இவங்க சீமான் சாரு அந்த டீமில் எல்லாருமே பழக்கம். அப்போ நான் சீமான் சாரை விஷயம் போகும்போது எனக்கு ஒரு இவர் பழக்கமானார், ராசமுதரன் சார். அந்த வகையில் அவர் அந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்புறம் சரி ஒரு சூழ்நிலை கரெக்டாக அவருக்கும் தேவைப்பட்டது, நான் எனக்கும் அந்த சூழ்நிலை இருந்தது, அப்படியே ஒன்றா சேர்ந்து பண்ணாங்க. இப்போ இன்டர்வியூ நான் எடுத்துகிட்டு இருக்கும் போதே இவ்வளோ ஒரு பவ்யமாக ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு ஷை டைப்பாகவே இருக்கீங்க, நேச்சுரலாகவே நீங்கள் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை பார்த்துருக்கேன். அதனால அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நிதானமாக தான் செயல்படணுன்ற ஒரு விஷயந்தான், மற்றபடி வேறு என்ன சொல்கிறது அப்படின்னா நினைக்கிறேன். இல்லை, அதாவது லக்ஷ்மண் கேரக்டர் அந்த படத்தில் வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப இன்னசென்டாக, அதாவது அஞ்சு பசங்களில் அஞ்சு பேருமே ஒரு கேரக்டர் இருக்கும், ஆனால் உங்களுடைய கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருக்கும் அந்த இதில். கண்டிப்பாக குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருந்தால் அண்ணனோ தம்பியோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து ராசமுதரன் சார் ஃபிக்ஸ் பண்ணது எப்படி பிரதர்? இல்லை, அவர் அது மாதிரி தான் டைரக்டர், ஒரு டைரக்டர் தெரியும் இல்லையா யார் எது கரெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ட்டு, அந்த வகையில் அவர் ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நான் அதுக்குள்ள நான் ஒரு அந்த கேரக்டராக நான் மாறிக்க நான் முயற்சி பண்ணுவேன், அப்படிதான் நான் ட்ரை பண்ணி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணும்போது கூட நான் கோரிப்பாளையம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன வந்து அந்த படத்தில் வந்து நான் வந்து இந்த படம் இந்த இது கஞ்சா அடிச்சுட்டு நடிச்சிருக்க மாதிரி ஒரு கேரக்டர், அந்த படம் நான் பண்ணப்போ நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கஞ்சா அடிச்சிருக்கானே இவன் கஞ்சா அடிச்சிருக்கானேன்னு கேட்டாங்க டேரக்டர் மூலம் கொண்டு. பட் நான் பண்ணலை, எனக்கு அதுக்கு முன்னாடி நான் அடித்தது கூட கிடையாது, அதை ஃபீல் பண்ண என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஸோ அதுதான் என்னுடைய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். இந்த முத்துக்கு முத்தாக படம் நான் கேட்கும்போது அந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் நடித்தவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாக்கு, இப்போ இளவரசர் ஆகட்டும், சரண்யா மேம் ஆகட்டும், நட்டி பிரதர் ஆகட்டும், விக்ராந்த் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே அந்த இன்னைக்கு லைம்லைட் அந்த இதில் இருக்காங்களவா. ஸோ எனக்கு வந்து அன்னைக்கு அந்த டைமில் அவங்க கூட ஒர்க் பண்ணும் போது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்னெல்லாம் இருந்துச்சு? இல்லை, சரண்யா மேடம் அது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட, ஒரு இளவரசர் அண்ணன் கூட நடித்ததெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு அனுபவம் எங்களுக்கு. ஒரு நட்டி இந்த மாதிரி அவர்லாம் வந்து பெரிய சீனியர் இல்லைங்களா, அவர் எங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கொண்டு போனார், அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் பொதுவாக பேசாமல் அப்படியே கொஞ்சம் நிதான பொறுமையாக இருக்கிற மாதிரியே இருப்பேன், பட் ஆனால் நிறைய யோசிச்சுட்டு இருப்போம் உள்ளுக்குள்ளே. அப்போ இவர் ஷூட்டிங் அப்போ இவர் கூட சொன்னார், இளவரசு சார் நீ ஏன் சும்மா இருக்கிற, நல்லா பேசு எல்லாரும் கூடயும் அப்படின்னு சொல்லுவார். இல்லை நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே கம்மனே இருப்பேன், யோசிச்சுட்டு இருப்பேன் எனக்குள்ளே, அதுதான் காரணம் நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், நீ யாரையே லவ் பண்ணு, அப்போ தான் உனக்கு சார் வரும் ஃப்ரீயாக நீ மைண்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பிங்கில் அவர் என்னுடைய டப்பிங் அந்த முத்துக்கு முத்தா டப்பிங் அப்போ அவர் வந்து பார்த்துட்டு வாய்ஸ் கேட்டுட்டு அவர் சொன்னார், சொல்லியிருக்காரு அங்கே தியேட்டரில், பிரகாஷ் ரொம்ப நல்லா வருவான், அவன் ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கான் பட் என்றைக்காக இருந்தாலும் நல்லா வந்துடுவான்
அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லை எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையாக இருக்கும், உத்வேகமாக எடுத்துக்குவோம். நான் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவங்க வந்து ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்கிரிப்டில் வந்து ரிலேட்டபிளாக அதே மாதிரி ஸ்கிரிப்ட் தான் நிறைய பேத்துக்கு வரும். அவர் அந்த கேரக்டர் தான் வந்து பிச் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய கேரக்டர் எடுத்து பார்த்தோம்னா, கோரிபாளையத்தில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பியரன்ஸ் கொடுத்தீங்க, அதில் வந்து ஒரு கேங்ஸ்டர் அந்த இதில் போயிட்டு இருக்கும் போது, இரண்டாவது படம் முத்துக்கு முத்தாயில் வந்து ஒரு பவ்யமான ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டர். ஸோ அன்னைக்கு இந்த கதாபாத்திரங்கள் வேறுபட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் எப்படி நீங்கள்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான்லாம் எதுவும் சூஸ் பண்ணல. எனக்கு கொடுத்தாங்க, நான் செஞ்சேன். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை நான் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து நான் அதுக்குள்ளே நான் என்ன அடாப்ட் பண்ணிக்க நினைப்பேன். அதுக்கு அதுதான் நான், அந்த கேரக்டர் தான் நான் அப்படின்ற மாதிரி என்ன நினச்சி தான் நான் செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன். அதோடைய ரிசல்ட்டு தான் அது. அதே மாதிரி படங்கள் அந்த படம் பார்த்துட்டு இப்போ ஒரு வெளியூர்களை நான் போகும்போது நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செல்ஃபிலாம் எடுக்கும்போது ரொம்ப உத்வேகம், ஒரு உற்சாகமாக இருக்கும். நமக்கு அடுத்த படம் பண்ணி ஆகணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நீங்கள் நடித்த மாதிரியே தெரியல அந்த படம்லாம், நீங்கள் உண்மையில் அதை நீங்கள் அந்த கேரக்டர் தான் நாங்கள் உங்களை பார்த்தோன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக ஒரு நம்பிக்கையாக இருக்கும் எனக்கு. நடிகனுக்கு வந்து அதிகபட்ச அங்கீகாரம் வந்து மக்கள் இந்த மாதிரி அன்பு. கண்டிப்பாக, நிச்சயமாக நிச்சயமாக. நம்ம அதுக்கு ஆசைப்படுத்தானே சினிமாவுக்கு வந்திருக்கோம். பணம் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ துறை இருக்குது, என்னென்ன பண்ணியிருப்பேன்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நமக்கு மேபி இதுதான் நினைக்கிறேன். இப்படி ஒரு நல்ல ஒரு இதில் போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அதாவது படம் நடிக்கிறீங்க, பட் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அந்த முத்துக்கு முத்தாக்க கோரிபாளையம் கொடுத்த அந்த ரீச் வந்து கொடுக்காம இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு நல்ல படங்களாகவே பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது எனக்கு. அதனால தான் கொஞ்சம் டைம் ஆச்சு சூழ்நிலைகள். அப்புறம் அதுக்கப்புறம் நான் சாபின்னு ஒரு படம் ஒன்று பண்ணேன், அதில் ஹீரோ பண்ணி. அது நல்ல கதை, அது இப்போவுமே யூடியூப்பில் இருக்க நிறைய பேர் அதில் கமெண்ட் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்ல சிறந்த படம், ஒரு நல்ல டீம், நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கால இடைவெளி, அந்த படம் வந்து ஒரு இப்போ தயாரிப்பாளராகவும் நான் அந்த படத்தில் இருந்ததால், ஆமாம், ப்ரொடியூசராக பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சினிமா இன்றைக்கி வந்து புது படங்கள் வந்து சில கை கொடுக்கல இல்லையா, எல்லா படங்களுமே அந்த அளவில் அது கொஞ்சம் அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அதை தாண்டி திருப்பி நான் வந்து மூத்தக்குடின்னு ஒரு படம் பண்ணேன், அதுவும் ப்ரொடியூசராகவும் பண்ணேன், ஹீரோவும் பண்ணியிருந்தேன். அந்த படம் இப்போ தான் லாஸ்ட் December 29th ரிலீஸ் ஆச்சு. அது ரொம்ப நல்லா படம், நல்லா ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இவங்க கேரோஜி அம்மா, இவங்க ஒரு சிங்கம்பலி அண்ணன், யார்கண்ணன், ராஜ்கபூர் சார், இவர் எங்கள் தலைவன் தருண் கோபி, இது மாதிரி எல்லாருமே நாங்கள் நடிச்சிருந்தோம். சுந்தரராஜன் சார், எல்லாமே ஒரு பெரிய டீமை வச்சு ஒரு ஒரு ப்ரொடியூசராக ஒரு படம் பண்ணியிருந்தன்றது ரொம்ப பெருமையாக, ரொம்ப சந்தோஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்ததில் நான் நினச்சிக்கிறேன். அடுத்த முயற்சிகள் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். முயற்சிகள் போயிட்டுருக்கு. வெளியே பெரிய டைரக்டர்கிட்ட கேட்டிருக்கேன், பண்ணலாம் கண்டிப்பாக, வெயிட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் ஒரு படம், பாம்பேயில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தின்ற மாதிரி பேன் இண்டியா மூவி மாதிரி பண்ணுறாங்க. பீரியட் படம், 1947 நடந்த ஒரு கதை மாதிரி அது. அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 5-6 ரோலில் நான் ஒரு ரோல் பண்ணி அசோசியேட் டைரக்டரும் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் தமிழில் ஒரு டைரக்டர் வேணும் இல்லைங்களா, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும் இல்லையா, பேசுறது கொள்றதுக்கு தமிழ் தெரிஞ்ச, அதை நான் பண்ணிக்கிட்டு பண்ணுறேன். அவங்க கூட என்னுடைய படங்கள் பார்த்துட்டு தான் என்னை ஒத்துக்கிட்டாங்க. கேமராமேன் இன்ட்ரடியூஸ் பண்ணார், அப்புறம் படங்கள் பார்த்தாங்க, அப்புறம் மேலே ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்தாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன், அந்த படம் வந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக்கப் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் பிரதர். பிரதர், நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஒரு நடிகர் அப்படின்னா அவங்க வந்து அந்த நடிப்பு, அந்த ஆர்டிஸ்ட், அந்த இதுக்குள்ளே வந்து செட்டுக்குள்ளே இருக்கிறக்கே வந்து ஏகப்பட்ட வேலைகள் அதெல்லாம் இருக்கும். ஒரு ஆக்டராக நான் சொல்கிறேன், பட் நீங்கள் நடித்த படத்துலேயே நீங்கள் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க, நீங்கள் நடித்த படத்துலேயே அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்திருக்கீங்க, அசோசியேட் டேரக்டராக வந்திருக்கீங்க. ஸோ அந்த மல்டிபிள் ஒர்க்ஸ் வரும்போது அது என்றைக்காச்சும் உங்களுக்கு ரொம்ப ஒரு பேரியராகவோ அப்படி இல்லை நீங்கள் தோணும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது எப்படி எடுத்து? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ப்ரொடியூசர்ன்றது கொஞ்சம் கஷ்டமான தொழில், மற்ற எல்லாத்த விட என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அசிஸ்டன்ட்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ப்ரொடியூஸ்ன்றது கஷ்டமான விஷயம். பட் ஆனாலும் நம்ம அதை விரும்பி செய்கிறதால எனக்கு அது ஒரு கஷ்டமாக தெரியல. இப்போவும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது தயாராக தான் இருக்கிறேன். அந்த ஒர்க் போயிட்டுருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில். இப்போ ஒரு 2 மாதம் நம்ம ப்ரொடக்ஷன்லேயும் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறோம், போயிட்டுருக்குங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது அதுக்கப்புறமா சாவி, மூத்தக்குடி இந்த மாதிரி படங்கள் இருந்தாலும் ஒரு சில கால இடைவேளைகள்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறமா தான் இப்போ இன்னும் ஒரு பிரேக் ரூக்காக வெயிட்டிங் பண்ணிருக்கு அப்படின்னு. இந்த ஒரு பிரேக் இருக்குல்ல பிரதர், இந்த ஒரு டைம் ஆஃப் பீரியடில் வந்து அந்த பேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்து? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நம்ம பேஷண்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அமைதியாக இருந்தாலும் எதுவுமே கிடையாது. நாங்கள் என்னோட எங்களுடைய வேலைகளை கரெக்டாக அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம், அது செஞ்சு முடிக்க டைம் ஆகிருக்கு அவ்வளோதான். பட் டெய்லி அந்த அதன் சம்மந்தப்பட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், அமைதியாக எங்கேயுமே ஒரு நாள் உட்காந்ததில்லை. அப்படிலாம் இருந்துட முடியாது சினிமாவில். அதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டு இந்த சினிமாவுக்கு வந்திருக்கோமே. தட் மீன்ஸ் என்னென்னா, மற்ற தொழில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக அதே பண்ணுவோம் இல்லையா. சினிமான்றது வந்து நம்ம
அப்பப்போ யோசிச்சு யோசிச்சு அப்பப்போ கத்துக்கிட்டு அப்பப்போ ஒரு விஷயம் பண்ண வேண்டிய ஒரு தொழில் இல்லையா கிரியேட், அதுதான் ஒரு காரணம், அதுதான் நம்ம விரும்பின ஒரு விஷயம்ன்றதுனால அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் அந்த காலங்கள் அந்த பீரியட் அப்படியே போயிட்டு இருக்கும் போது அதை பத்தின சிந்தைகள் என்னைக்குமே வந்தது இல்லையா பிரதர்? டைம் ஆயிட்டு இருக்கு, அதாவது நமக்கு பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி டைம்ல பீரியட்ல நிறைய பேர் போயிருக்காங்களே, நம்ம இனியும் அந்த வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இந்த ஒரு ஒர்க்காக இப்படியே அந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு சிந்தனைகள் அந்த மாதிரி. நம்ம யார் முன்னாடி போறாங்க அவசியம் பிரச்சனை யோசிக்க வேண்டியது இல்லை, யார் முன்னாடி வராங்க கடைசியான்னு பார்க்கலாம்னு நினை ஒரு நம்பிக்கை சொல்லிக்கோ. நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்ல முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் திஸ் இஸ் த டைம் ஃபார் ப்ரூவ் மை செல்ஃப், ஐ எம் ட்ரைங். கண்டிப்பாக கண்டிப்பாக முயற்சி தான் அதான் மேகத்தை கூலி தரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ படங்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும் போது வரா, இப்போ நட்டி சார் ஆகட்டும் இல்லவரச சார் ஆகட்டும் அவங்க கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. சிங்கப்பூலி என்ன அவங்க வந்து இப்போ மகாராஜா திரைப்படம், அதாவது ஒரு காமெடினா நம்ம பார்த்து திரையில் கொண்டாடின ஒரு நடிகரை இவர் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த ஃபேக்டர் தான் வந்து நித்தலன் அவருடைய டைரக்ஷன் ரிலீஸ் ஆனால் மகாராஜா திரைப்படம். ஆனால் கிட்டத்தட்ட அவரோட நீங்கள் பயணித்தது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அவரோட பயணித்த அந்த நாட்கள் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது சிங்கமொழி என்னன்னால இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அன்றைக்கி தெரிஞ்சிருக்கா? இல்லை இல்லை, அவர் வந்து ஒரு டைரக்டர், அவர் அவரால் எல்லாமே பண்ண முடியும். அவர் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சீரியஸானவர், அவர் வந்து தன்னை வந்து ஒரு காமெடியாக அவர் வந்து ஒரு அந்த கேரக்டராக மாற்றிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நல்ல மனுஷன், ஒரு மல்டி டேலண்டட். அதே மாதிரி அவர் கூட பேசும்போதே அவர் நம்மளை சிரிக்க வச்சுட்டு தான் இருப்பார். அந்த ஒரு டேலண்ட் வந்து எல்லாருக்கெல்லாம் வராது, அது அது ஒரு சிலருக்கு தான் இருக்கு, வெகுவான ஒரு சிலருக்கு தான். அதில் அவர் ஒருத்தர். அடுத்து வந்து ரொம்ப நல்ல மனிதர். எனக்கு லாஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா கூட அவர் வந்து அவர் ரெகுலராக வாங்குற சம்பளம்லாம் கூட எதுவுமே யோசிக்கல, கேட்கல, கொள்ளலை. நான் போய் கேட்டேன், ஆனால் இந்த நான் பண்ணுறேன்னு நம்ம டீம் வாடான்னு சொல்லிட்டு கூட்டுன்னு உடனே வந்தார். சம்பளம்லாம் கூட நான் என்ன கொடுத்துன்றதெல்லாம் கூட எனக்கே ஞாபகம் இருக்காதுன்னு வச்சுங்களா, அந்த அளவுக்கு அவரும் அதை எதிர்பார்க்கல. அந்த ஒரு எங்களுக்குள்ள அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சகோதரத்துவம் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. இதெல்லாம் தான் நாங்கள் வந்து சினிமாவில் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், நம்பிக்கையான ஒரு விஷயம் எல்லாருக்குமே. நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு ஆக்சுவலாக சந்தோஷமாக தான் இருக்குது. அதாவது சினிமா பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க பிரதர், ஒரு மித்தம் ஒன்று இருக்குது, அதாவது நம்ம கூட இருந்தவங்க நம்ம கூட பயணித்தவங்க ஒரு கட்டத்தில் அவங்க அடுத்த லெவல் மேலே போகும்போது அந்த பழசை மறப்பாங்க, அந்த ஒரு சின்ன ஒரு கேப் ஆகும் அப்படின்லாம் ஒரு மித்தெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சிங்கமொழி அண்ணனுடைய இந்த கேரக்டர் வந்து இப்போ நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, உங்களுக்கு பர்சனலாக எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு? அதாவது இன்னைக்கு அவர் வந்து ஒரு அதான் மோர் தேன் ஏ டேரக்டர், ஒரு சூப்பரான காமெடி ஆக்டர் தாண்டி ஒரு பெர்ஃபார்மரை நீங்கள் மகாராஜாவில் ரீச் ஆகிட்டார். அப்படி இருந்தாலுமே இன்னை வரைக்கும் உங்களை ஒரு சகோதரடாக பார்த்து, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி படத்தில் வந்து ரெகுலராக வாங்குற சேலரி இல்லாமல் உங்களுக்காக அந்த இதெல்லாம் பண்ணுறாங்களவா, ஸோ உங்களுக்கு அது பர்சனலாக எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது அவருடைய இந்த வளர்ச்சியும்? இல்லை இல்லை, அவர் மட்டுமே இல்லை, எல்லா கலைஞர்களுமே அதை வந்து கலைஞர்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அதுதான் உண்மை, அது அவங்களுக்கு தெரியும். கற்றாரை கற்றாரை காமருவார்னு வச்சிங்களா, அந்த மாதிரி வந்து எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. அது அந்த வகையில் வந்து அந்த அவங்களுக்கு சரி, நம்ம கூட இருந்தவங்க அதுக்காக உழைச்சவங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க உதவி பண்ணுவாங்க. கேரு ஜாமம் முதல் கொண்டு அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை முன்னாடி, பட் அவங்க முதல் கொண்டு வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களால புரிஞ்சிக்க முடியும் சினிமாவை யார் உண்மையாகவே நேசித்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்பாட்டில் நிற்கும் போதே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு யார் என்னன்ட்டு. அவங்க பார்க்காத சினிமாவா, அவங்க பார்க்காத ப்ரொடியூசரா. எனக்கு ஒரு விஷயம் நடந்தது கேரி ஜம்மா ஷூட்டிங்கில் கூட, ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்துருந்தாங்க, அவங்க ஃபஸ்ட் நாளே வந்துட்டாங்க. ரெண்டாவது நாள் மூணாவது ஷூட்டிங் நடக்கும்போது யாருக்கண்ணா அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் யாருக்கண்ணா அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆல்ரெடி, தட் மீன்ஸ் வந்து அவங்க யாருக்கண்ணா டைரெக்ஷனில் அந்த அம்மா நடிச்சிருக்காங்க. அந்த அளவில் அவங்க ரெண்டு பேரும், எங்கள் ரெண்டு செட்டில் ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதோ யாருக்கண்ணன் சார் சொல்லும்போது என்ன ஒன்று சொல்லும்போது கூட அவங்க கேரி ஜம்மா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நம்ம ப்ரொடியூசர் பிரகாஷ் சொன்னீங்களா அப்போது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதை வந்து யாருக்குன்னு சார் சொன்னார், அம்மாவே ஒன்று சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ ப்ரொடியூசரை பார்த்தவங்கன்னு சொல்லிட்டு. என்னென்னா அவங்கெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் யார் என்ன சினிமாவை யார் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவில் அதை நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உண்மையாக யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லாருமே உதவி பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். அது மாதிரி தான் எனக்கு பண்ணாங்க, அந்த வகையில் தான் எனக்கு ரெண்டாவது பண்ணலாம் படம் பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ நேரம் வந்து ஆக்டர் அவரை பற்றிக்கிட்டு நம்ம பேசியாச்சு, இதுக்கப்புறமா ஒரு நடிகருக்கு வந்து கண்டிப்பாக யாரோட சப்போர்ட் வேணுமோ இல்லையோ, இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் கண்டிப்பாக அங்கங்கே கிடைக்கும், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் குடும்ப சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரீசன். உங்களுடைய கெரியரில் உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? அப்படி சொல்லணுன்னா எங்கள் பெரிய அண்ணன் தான் எனக்கு வந்து சினிமாவில் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் சொல்லுவேன். நான் அவங்க சினிமாவில் வந்து ட்ரை பண்ணவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணவர் எங்கள் பெரிய அண்ணா. அடுத்து இன்னொருத்தருமே ரெண்டு பேருமே சினிமாவில் ட்ரை பண்ணாங்க, அவங்களால அது கரெக்டாக அது சூழ்நிலை அமையல அவங்கள அது ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ அவர் வந்து எனக்கு அதை சரி நீ போடா நல்லா தாண்டா இருக்கணும், நீ பண்ணவிட பண்ணடா அப்படின்போது எனக்கு அது கண்டிப்பாக அதுதான் ரீசனாக இருந்தது. அதே மாதிரி வந்து அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், என்னை பெருசாக நம்பினார்.
நீ என் தம்பி அன்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசு நம்பினாரு. அவர் பேர் உதயசூரியன், இப்போ இறந்துட்டார் போன வருஷம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அப்பப்போ நான் நினைப்பேன் அவர் இல்லையேன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. நான் ஜெயிச்சதை பார்க்க ஜெயிக்கிறத பார்க்க முடியாமல் போயிட்டாருன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு.